வணக்கம். ஷோபனா தினேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா, குறைகள் தீர்க்கும் வில்வமரம் மற்றும் வன்னி மரம், அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி, என்னோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறதா இருந்தாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் பரிகாரங்களும் சுவாரஸ்யமான தகவல்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சிவன் கோயில் இருக்குது அப்படின்னா, சிவன் கோவிலில் விருட்சம் இருக்கும் இல்லையா, அந்த விருட்சத்தில் வில்வம் இருக்கலாம், வில்வ மரமாக இருக்கலாம், அப்படி இல்லைனா வன்னி மரம் இருக்கும். இந்த ரெண்டு மரத்தில் ஏதாவது ஒரு மரத்தை நீங்கள் பார்த்தாலும் அதை 26 முறை சுற்றி வர்றது ரொம்ப நல்லதுங்க. சுற்றி வளம் வரும்போது நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய குறைகளை சொல்லி நீங்கள் சுற்றி வரும்போது உங்களோட குறைகள் சீக்கிரமாகவே தீர்க்கப்படும். நீங்கள் ஒரு வழக்கில் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னும் போது, அப்போ நீங்கள் இந்த மரத்தை சுற்றி வரும்போது உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வந்து சேரும் அப்படின்றதும் உண்மைங்க. ஏன்னா இந்த இரண்டு மரங்களும் தெய்வீக சக்தி ஜாஸ்தி இருக்குது. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது அந்த மரத்துக்கு நன்றாகவே கேட்கும். நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது வந்து அந்த மரத்தோட காதில் விழும் அப்படின்றது சாஸ்திரமும் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாருக்கும் தெரிந்த உண்மையும். அதனால தான் இப்போ கூட மரங்களை சுற்றி வளம் வர்றதை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடியே நான் வெற்றியை வசப்படுத்தும் தசமி தேதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வன்னி மரத்தை பற்றி சொல்லியிருக்கேன், வேண்டுதல் உடனே நிறைவேறும் அப்படின்னு. அந்த வீடியோவோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கோவிலில் மரங்கள் இருக்கும், விருட்சம் அப்படின்னு சொல்லுவோம். அந்தந்த கோவிலுக்கு ஒவ்வொரு விருட்சம் இருக்கும். அதுக்கு கீழே சர்ப்ப தெய்வங்கள் இருப்பாங்க, அதாவது இரண்டு நாகம் வந்து பின்னி இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எல்லாருமே கோவிலில் பார்த்துருப்போம். அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் 10:12 அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைமில் அது வந்து ராவுகால நேரம். அந்த ராவுகால நேரத்தில் செவ்வரளியை சாற்றி மஞ்சள் குங்குமம் அவங்க கிட்ட வச்சுட்டு நெய் தீபம் ஏற்றி கணவன் மனைவி அவங்க இருவர் பேருக்கும் அர்ச்சனை செய்துட்டு வரும்போது, அர்ச்சனை மட்டும் இல்லாமல் அபிஷேகமும் செய்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அபிஷேகம் செய்து வரும்போது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் தீரும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். அப்படி நீங்கள் கணவனை பிரிந்திருக்கீங்க அப்படின்னா, கணவன் பேரையும் உங்கள் பேரையும் சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். அப்படி நீங்கள் மனைவியை பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதே மாதிரி கணவன் மனைவி பேரை சொல்லி கணவர் அர்ச்சனை செய்யலாம். இந்த மாதிரி செய்து வரும்போது பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள். இந்த மாதிரி பிரிந்த தம்பதிகள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைவேறாத ஆசைகள் இருந்தாலும், அதுவும் நியாயமான ஆசைகள் இருந்தால் இந்த விருட்சத்தை சுற்றி வரும்போது சீக்கிரமாகவே நடக்க ஆரம்பிக்கும். 26 முறை சுற்றி வரணும். இது மாதிரி 26 முறை வளம் வந்து உங்களோட கோரிக்கைகளையும் உங்களோட ஆசைகளையும் இந்த வன்னி மரத்துக்கிட்டையும் வில்வ மரத்தையும் சுற்றி உங்களோட கோரிக்கைகளையும் உங்களோட ஆசைகளையும் நிறைவேற்றிப்பீங்க அப்படின்னு நானும் நம்புகிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.